Hi friends, welcome to Thunukumootai channel. So, in this video, we will see what we are going to do. So, in this video, the subscriber has a suggestion. That is, what we are going to do. Genetic engineering studies. Tell me, I am going to study genetic engineering. So, what we are going to do with that course. Tell me, what we are going to do. So, if you are going to do this video, make it. Skip it. Let's see genetic engineering. So, genetic engineering is what? So idellathiyume indha video la solirken so marakama enna pannunga appadina video va full ah paarenga eppayum pola thunukumootai channel ku subscribe panikonga bell icon ay vandu click panikonga vaanga enna abingiradha paakalam genetic engineering na enna so genetic engineering matha engineering maadhiriyana oru course ah abingiradhu neraya perku vandu oru kulappam irukalam மற்ற இன்ஜினியரிங் மாதிரியான கோர்ஸ் அப்படிங்கிறது இந்த ஜெனடிக் இன்ஜினியரிங் இல்லை ஸோ மற்ற இன்ஜினியரிங் பார்த்தீங்க அப்படின்னா முழுக்க வந்துட்டு ஃபிசிக்ஸ் சம்மந்தப்பட்டதாக இருக்கும் இந்த ஜெனடிக் இன்ஜினியரிங் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பயாலஜி ரிலேட்டடான ஒரு கோர்ஸ் ஸோ இந்த ஜெனடிக் இன்ஜினியரிங்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு பயாலஜியில் செல் அப்படிங்கிறது தெரியும் செல் அப்படிங்கிறது அப்புறம் டிஎன்ஏ அப்புறம் ஜீன் இதெல்லாம் வந்துட்டு தெரிஞ்சவங்க இருப்பாங்க ஸோ இந்த ஜீன் அந்த ஜீனை பற்றியான ஒரு ஸ்டடீஸ் தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஜெனடிக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது ஸோ இந்த ஜெனடிக்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஜீன் மாடிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க நார்மலாக இருக்கக்கூடிய ஒரு ஜீனை என்ன பண்ணுறது அப்படின்னா மாடிஃபை பண்ணுறது நம்ம வந்துட்டு நிறைய ஹைப்ரிட் வெரைட்டிஸ் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்போம் நிறைய பிளான்ட்ஸில் வந்துட்டு ஹைப்ரிட் இருக்குது அப்புறம் அனிமல்ஸில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஹைப்ரிட் இருக்குது ஸோ இப்படிலாம் என்ன செஞ்சுருப்போம் அப்படின்னா கேள்விப்பட்டிருப்போம் மரபணு மாற்றப்பட்ட தாவரங்கள் அப்படின்னா நம்ம என்ன செஞ்சுருப்போம்னா கேள்விப்பட்டிருப்போம் ஜெனடிக்கலி மாடிஃபைடு பிளான்ட்ஸு அப்புறம் வந்துட்டு அனிமல்ஸ் ஸோ இந்த மாதிரிலாம் வந்துட்டு வார்த்தைகள் கேள்விப்பட்டிருப்போம் ஸோ இந்த வார்த்தைகள் எல்லாமே எதில் தான் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜெனடிக் இன்ஜினியரிங் அப்படிங்கிறத பற்றி தான் என்ன செய்யுது அப்படின்னா வருது இந்த ஜெனடிக் இன்ஜினியரிங்கில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜீனை வந்துட்டு மாடிஃபை பண்ணுறாங்க மாடிஃபிகேஷன் அப்படிங்கும்போது நம்மளுடைய தேவைக்காக அந்த ஜீனை வந்துட்டு என்ன செஞ்சுக்கிறோம் அப்படின்னா நம்ம மாடிஃபை பண்ணிக்கிறோம் ஸோ இந்த ஜெனடிக் மாடிஃபிகேஷன் ஜெனடிக் மேனிப்புலேஷன் இந்த ஸ்டடீஸ் தான் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ஜெனடிக் இன்ஜினியரிங் ஸோ இது முழுக்க முழுக்க ஒரு பயாலஜி ரிலேட்டடான ஒரு சப்ஜெக்ட் தான் வந்துட்டு ஜெனடிக் இன்ஜினியரிங் ஸோ ஜெனடிக்ஸ் அப்படிங்கிற ஒரு சப்ஜெக்டுக்குள்ளே இந்த ஜெனடிக் இன்ஜினியரிங் அப்படிங்கிறது இருக்குது ஸோ இந்த கோர்ஸை தான் பார்த்தீங்க அப்படின்னா பிடெக்கில் வந்துட்டு ஜெனடிக் இன்ஜினியரிங் அப்படின்னு நமக்கு என்ன செய்கிறாங்க அப்படின்னா சொல்லித்தராங்க இந்த ஜெனடிக் இன்ஜினியரிங்கில் நமக்கு வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா என்ன சொல்லித்தராங்க அப்படின்னு பார்க்கும்போது ஒரு ஜீன்னா என்ன ஒரு டிஎன்ஏ என்ன ஒரு செல்னா என்ன இந்த செல்லுக்குள்ள டிஎன்ஏ எப்படி இருக்குது அந்த ஜீனுடைய அமைப்பு என்ன ஜீன் எதால உருவாக்கப்பட்டது இந்த ஜீனுடைய நேச்சர் என்ன இந்த ஜீனுடைய ஃபங்க்ஷன் என்ன இது எல்லாத்தையுமே பார்த்தீங்க அப்படின்னா சொல்லித்தராங்க அதுக்கப்புறம் முக்கியமானது அந்த ஹைப்ரிட் டெக்னாலஜி ரீகாமினன் டிஎன்ஏ டெக்னாலஜி அப்படின்னு சொல்லுவாங்க ஜெனடிக் இன்ஜினியரிங் டெக்னாலஜியை இன்னொரு பேர் ரீகாமினன் டிஎன்ஏ டெக்னாலஜின்னு சொல்லுவாங்க அந்த ரீகாம்பினன் டிஎன்ஏ டெக்னாலஜியில் எந்த மாதிரி இந்த ஜீனை வந்துட்டு மாடிஃபை பண்ண முடியும் நம்மளுடைய டிசையர் இன்ட்ரெஸ்ட்டுக்காக நம்மளுடைய தேவைக்காக வந்துட்டு இந்த ஜீனை எப்படி மாடிஃபை பண்ண முடியும் சரி இது எல்லாமே வந்துட்டு ஜெனடிக் இன்ஜினியரிங்கில் சொல்லித்தராங்க நீங்கள் நிறைய படங்களில் வந்துட்டு பார்த்துருக்கலாம் இந்த ஜீன் மாடிஃபிகேஷன் அப்படிங்கிறத சில திரைப்படங்களில் கூட காட்டியிருக்காங்க ஸோ அந்த ஒரு மாடிஃபிகேஷன்ஸ் நம்ம தேவைக்காக அந்த ஜீனை மாடிஃபை பண்ணுறது அதுதான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெனடிக் இன்ஜினியரிங் விவசாய துறையிலேயே இருக்கட்டும் அதிகமாக வந்துட்டு ஒரு மெடிசின்ஸாக இருக்கட்டும் இந்த மாதிரி ஒரு பயாலஜி ரிலேட்டடான ஒரு துறையில் வந்துட்டு இந்த ஜெனடிக் இன்ஜினியரிங்கோட வேலை அப்படிங்கிறது அதிகமாக வந்துட்டு இருக்குது ஒரு மரபணு மாற்றம் அப்படின்னு சொன்னாலே அது முழுக்க ஜெனடிக் இன்ஜினியரிங் தான் ஸோ இப்படி இந்த ஜெனடிக் இன்ஜினியரிங்கை வந்துட்டு என்ன செஞ்சுட்டே இருக்கா அப்படின்னா சொல்லிக்கிட்டே இருக்கலாம் இப்போ சயின்ஸுடைய வளர்ச்சி அதிகமானதுனால ஜெனடிக் இன்ஜினியரிங் அப்படிங்கிறது பெரிய லெவலில் வெளியில் வந்துகிட்டு இருக்குது இந்த கொரோனா சீசன்லேயும் அப்படிங்கிறதுனாலே இந்த ஜெனடிக் இன்ஜினியரிங் அப்படிங்கிறதும் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா எல்லாராலையும் பெரிய லெவலில் வந்துட்டு பார்க்கப்படுது ஸோ இந்த ஜெனடிக் இன்ஜினியரிங் படிக்கலாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெனடிக் இன்ஜினியரிங்
படிக்கலாம். பிடெக்ல வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஜெனடிக் இன்ஜினியரிங் நமக்கு சொல்லித்தராங்க. இந்த ஜெனடிக் இன்ஜினியரிங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இதோடைய எலிஜிபிலிட்டி அப்படின்னு பார்க்கும்போது எப்பயும் போல் 10th 12th ஸ்டூடெண்ட்ஸ் கட்டாயமாக மேத்ஸ் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி இல்லைன்னா ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி ஸோ இந்த சப்ஜெக்டில் கட்டாயமாக பயாலஜி அப்படிங்கிறது என்ன செஞ்சுருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஸ்டடீஸில் படிச்சிருக்கணும் 12th ஸ்டாண்டர்டில். ஸோ இப்படி இருந்தால் அந்த பிடெக் இன்ஜினியரிங்கில் நம்ம ஜெனடிக் இன்ஜினியரிங் என்ன செய்யலாம் அப்படின்னா எடுத்து படிக்கலாம். அதுக்கு என்ட்ரன்ஸ் பேஸ்டாகவும் மெரிட் பேஸ்டாகவும் என்ன செய்யுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட்மிஷன் நடக்குது. மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மெரிட் பேஸில் தான் பார்த்தீங்க அப்படின்னா அட்மிஷன் அப்படிங்கிறது நடக்குது. ஒரு யூஜி முடிச்சுட்டும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஜெனடிக் இன்ஜினியரிங்கை எடுத்து படிக்க வாய்ப்புகள் இருக்குது. இதே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில் பிஎஸ்சி ஜெனடிக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இருக்குது. அதே பிடெக்கில் போகும்போது ஜெனடிக் இன்ஜினியரிங்காக என்ன செஞ்சிடுது அப்படின்னா மாறிடுது. ஸோ பிஎஸ்சியில் ஜெனடிக்ஸ் அப்படி இருக்குது, அதுக்கப்புறம் எம்எஸ்சியில் வந்துட்டு ஜெனடிக்ஸ். ஸோ இந்த மாதிரி அந்த ஜெனடிக்ஸ் அப்படிங்கிறது ஜீனை பற்றி என்ன அப்படிங்கிறத பற்றியான ஃபுல் ஸ்டடீஸும் நமக்கு சொல்லி கொடுத்துருவாங்க. ஜெனடிக் இன்ஜினியரிங் பிடெக்கில் அப்படின்னு படிக்கும்போது அந்த ப்ராக்டிக்கல்ஸாக நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜெனடிக் இன்ஜினியரிங்கை செஞ்சு பார்க்கலாம். ஸோ அந்த மாதிரியான ஸ்டடீஸ் தான் ப்ராக்டிக்கல் ஓரியன்டாக படிக்கணும் அப்படின்னா பிடெக் ஜெனடிக் இன்ஜினியரிங் படிக்கலாம். அதுக்கப்புறம் தியரி ஓரியன்டாக படிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பிஎஸ்சியில் வந்துட்டு ஜெனடிக்ஸ் அப்படிங்கிறத எடுத்து நம்ம படிக்கலாம். இது 3 வருஷம், பிடெக் அப்படிங்கிறது 4 வருஷம், தியரி பிளஸ் ப்ராக்டிக்கலாக என்ன செய்ய அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருக்கும். இதோடைய ஸ்கோப் அப்படின்னு பார்க்கும்போது நம்மளுடைய கண்ட்ரியில் வந்துட்டு ஜெனடிக் இன்ஜினியரிங் அப்படிங்கிறது அது ஒரு ஸ்லோ க்ரோயிங் தான். இப்போ தான் என்ன ஆகிட்டு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெதுவாக முன்னேறி வந்துக்கிட்டு இருக்குது. பெரிய லெவலில் பார்த்தீங்க அப்படின்னா மற்ற நாடுகளில் காட்டிலும் பெரிய லெவலில் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது ஜெனடிக் இன்ஜினியரிங் ஃபீல்டில் அவ்வளவா இல்லை. இப்போ தான் வந்துட்டு அது மெதுவாக அப்படி முன்னேறி வந்துக்கிட்டு இருக்குது. இந்த கொரோனா காரணத்தாலையும் இந்த ஃபீல்டு வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ முன்னேறி வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ நான் இந்த பிடெக் ஜெனடிக் இன்ஜினியரிங் படிக்கணும் விரும்புகிறவங்க நல்ல ஒரு இன்ஸ்டிடியூஷனில் பார்த்தீங்க அப்படின்னா படித்தால் சிறந்தது. இந்த ஜெனடிக் இன்ஜினியரிங் படிக்கிறது ஜெனடிக் இன்ஜினியரிங் ஐஐடியில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஆஃபர் பண்ணலை. நீங்கள் வந்துட்டு மற்ற காலேஜஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஜெனடிக் இன்ஜினியரிங் எடுத்து என்ன செய்யலாம் அப்படின்னா படிக்கலாம். அதோடைய சேர்ந்து நம்மளுடைய திறமையும் அதிகமாக என்ன செஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வளர்த்துக்கணும். எக்ஸ்ட்ரா நாலேஜஸ் ஜெனடிக் இன்ஜினியரிங்கை பற்றி நிறைய நம்ம என்ன செஞ்சுக்கணும் அப்படின்னா வளர்த்துக்கணும். அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம நாலேஜை வளர்த்துக்கிறது மட்டும் இல்லாமல் வேறு நாடுகளில் வேறு பப்ளிஷர்ஸ் நிறைய பண்ணியிருப்பாங்க, பேப்பர்ஸ் பப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க, அதை எடுத்து படிக்கிறது அப்படி நம்மளுடைய நாலேஜை வந்துட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெவலப் பண்ணணும். நம்மளும் வந்துட்டு பேப்பர் வந்துட்டு பப்ளிஷ் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்துட்டு அப்ராடில் வந்துட்டு நிறைய இந்த ஜெனடிக் இன்ஜினியரிங்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. நம்மளுடைய நாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. அந்த சேலரி பேக்கேஜுமே பார்த்தீங்க அப்படின்னா பெரிய லெவலில் வந்துட்டு இல்லை. ஸோ எந்தெந்த மாதிரியான இந்த ஜெனடிக் இன்ஜினியரிங் படிச்சிங்கன்னா வேலை வாய்ப்புகள் அந்த ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு JRF SRF அந்த ரிசர்ச் சயின்டிஸ்ட்டு ஒரு ப்ரொஃபஸர் ஸோ இந்த மாதிரியான வேலை வாய்ப்புகள் தான் பார்த்தீங்க அப்படின்னா இருக்குது ஜெனடிக் இன்ஜினியரிங் படிச்சிருந்தால். ஸோ பிடெக்கில் ஜெனடிக் இன்ஜினியரிங் அதுக்கப்புறம் எம்டெக்கில் ஜெனடிக் இன்ஜினியரிங் அப்படிங்கிறது இருக்குது. இதே ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜில் பார்க்கும்போது பிஎஸ்சி ஜெனடிக்ஸ் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா எம்எஸ்சியில் வந்துட்டு ஜெனடிக்ஸ். ஸோ இந்த மாதிரியான ஸ்டடீஸில் இந்த ஜெனடிக்ஸ் ஜெனடிக் இன்ஜினியரிங் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ இந்த ஜெனடிக் இன்ஜினியரிங் ஃபீல்டு போகணும் அப்படின்னு தீர்க்கமாக ஒரு ஆர்வம் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் அந்த ரிசர்ச் ஃபீல்டில் போகணும் அப்படின்னு ஆர்வம் இருக்கக்கூடிய மாணவர்கள் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஜெனடிக் இன்ஜினியரிங்கை துணிஞ்சு எடுத்து படிக்கலாம். நம்ம நாட்டை காட்டிலும் வெளிநாடுகளில் வேலை வாய்ப்புகள் அப்படிங்கிறது அதிகமாக இருக்குது. அதையும் வந்துட்டு மனசில் எடுத்துக்கிட்டு இந்த ஜெனடிக் இன்ஜினியரிங் அப்படிங்கிறத படிக்கலாம். ஆனால் இது வந்துட்டு ஒரு டெவலப்பிங் கோர்ஸ் அப்படிங்கிறதுனால வந்துட்டு ஒரு ஸ்கோப் அப்படிங்கிறது கட்டாயமாக இருக்குது. ஆனால் வந்துட்டு ஸ்லோ க்ரோயிங்கில் தான் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கோப் அப்படிங்கிறது இருக்குது நம்ம நாட்டில். ஸோ இதெல்லாம் தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஜெனடிக் இன்ஜினியரிங் கோர்ஸோடைய டீட்டெயில்ஸ். ஸோ வேறு ஏதாவது தேவை அப்படின்னா தகவல்கள் வேணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள். என்னுடைய சோஷியல் மீடியா பேஜஸ் இருக்குது, அதில் நீங்கள் வந்துட்டு ஃபாலோ பண்ணிவிட்டு உங்களுடைய கேள்விகளை கேட்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் வந்துட்டு துணுக்குமூட்டை சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு என்ன கண்டென்ட் வேணும் அப்படிங்கிறது நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.